நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். சீனா மீது முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்பொழுது இந்தியா மும்முனை தாக்குதலை அதிகப்படுத்தியிருக்கிறது. ஏன்? கல்வானில் பிரச்சனை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் எல்லாம் கொஞ்சம் மென்மையாக சீனாவை அணுகிய இந்தியா கல்வான் பிரச்சனை முடிவுக்கு வருகின்ற தருணம் என்று இப்போது எல்லோரும் எதிர்பார்க்கின்ற இந்த தருணத்தில் சீனா மீது மும்முனை தாக்குதலை இந்தியா அதிகப்படுத்தியிருப்பது ஏன்? மும்முனை தாக்குதல்னா என்ன அப்படின்றத முதல்ல சொல்லுறேன். ஒன்னு வர்த்தக ரீதியான தாக்குதல், இன்னொன்று ராஜாங்க ரீதியான தாக்குதல், மூன்று வந்து ராணுவ ரீதியான தாக்குதல். இந்த மூன்று தாக்குதலும் கல்வானில் பிரச்சனை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் எல்லாம் உக்ரம் காட்டாமல் இன்றைக்கு பிரச்சனை கொஞ்சம் முடிவுக்கு வருகின்ற தருணமாக இருக்கிறது. சீனா எல்லா மட்டத்திலும் இறங்கி வந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இந்தியா இந்த மும்முனை தாக்குதலை ஏன் அதிகப்படுத்துகிறது? கல்வானில் இந்தியா என்ன எதிர்பார்க்கிறது? சீனா என்ன விடயத்தில் இந்தியா இடத்திலே முன்வைக்கிறது? பிரச்சனை இருவருக்கும் இடையிலே இருக்குது இல்லையா? இருவருக்கும் இருக்கின்ற பிரச்சனை தீர்க்கப்படுமா அல்லது இந்தியாவுடைய தாக்குதல் காரணமாக இன்னும் மிகப்பெரியதாக வெடிக்குமா பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க, என் வீடியோ உங்களை வந்து சேரும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 65 விழுக்காடுக்கு மேலாக விவசாயம் சார்ந்த நேரடி விவசாயத்துல நிறைய விவசாய பெருமக்கள் இருக்கிறாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விவசாய பெருமக்கள் தான். ஆனா நான் ஒரு விவசாயி, விவசாயிகளுக்கு தகவல் தொழில்நுட்பமும் இந்த மாதிரி ஸ்மார்ட் போனை பயன்படுத்துறதுக்கான நேரமும் கிடைச்சா வச்சுங்க, நான் இந்நேரம் 1 மில்லியன் அளவுக்கு சப்ஸ்கிரைபரை பெற்றிருப்பேன். ஆனா விவசாய பெருங்குடி மக்களுக்கு இந்த தகவல் தொழில்நுட்பமும் சரியா இன்னும் போய் சேரல, ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவதற்கான நேரமும் கிடைக்கல. ஆனால் இந்த விவசாயத்தை உயிராக நினைக்கின்ற, நேசிக்கின்ற பெருங்குடி மக்கள் எனக்கு பெரும் ஆதரவு தந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த தருணத்தில் கோடான கோடி நன்றி. ஏன் இந்த ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சில்வர் பட்டனுக்கு அப்ளை பண்ண போறேன். 100,000 மேலாக சப்ஸ்கிரைப் வந்துட்டாங்க இல்லையா, அதுக்காக இந்த மிகப்பெரிய விடயம் எல்லாம் சாதித்தது இந்த விவசாயியை நேசிக்கின்றவர்களும் இந்த விவசாயத்தை நேசிக்கிறவங்களுடைய மகத்தான ஒரு செயலின் காரணமாகத்தான் நான் எட்டி பிடிக்க நிறைந்தது. இன்னும் நிறைய விவசாய பெருமக்கள் இந்த விவசாயிக்கு ஆதரவு தரும் பக்கத்தில் மிக விரைவில் 10 லட்சம் பேரை எட்டி பிடிப்பேன் என்பதில் சந்தேகம் இல்லை. உங்களுடைய மகத்தான ஆதரவுக்கு மீண்டும் தலை வணங்கி நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ விஷயத்துக்கு போலாம். கல்வான்ல ஆரம்ப காலகட்டத்தில் பிரச்சனை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அதாவது சொல்ல போனா தினம் தினம் பாத்தீங்கன்னா சீனா எல்லையில படைகளை கொண்டு வந்து குவிக்கும். அதோடு இல்லாம தினம் தினம் நம்ம பகுதிக்கு அத்துமீறி நுழைவாங்க, நம்ம இந்திய ராணுவங்கள் தடுத்து அனுப்புவாங்க. ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பேங்சோ திசோனுடைய மேற்கு மற்றும் கிழக்கு பகுதியை கைப்பற்றுவதற்காக சீனா முயற்சி செய்தது. இந்தியா அதிரடியாக எஸ்எஸ் படை வீரரை வைத்து ஸ்பாங்கூர் என்ற உயர்ந்த மலைப்பகுதியை இந்தியா அதிரடியாக கைப்பற்றியது. துப்பாக்கி சூடுலாம் நடந்தது, உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்படி பிரச்சனையானது ஆரம்ப காலகட்டத்தில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிற அந்த தருணத்தில் எல்லாம் இந்தியா சீனா மீது மும்முனை தாக்குதல் நடத்தல. ஆனா இன்னைக்கு கல்வான் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் போலத்தான் தெரிகிறது. இந்த 7வது கார்பஸ் கமாண்டர் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடந்து முடிந்த பிறகு சீனா ஒரு கோரிக்கை இந்தியாவிடத்தில் முன்வைக்குது. இந்தியாவும் பாத்தீங்கன்னா நாங்க உயர் அதிகாரியிடம் மற்றும் உயர் ஆட்சியாளரிடம் கேட்டுட்டு வந்து 8வது கார்பஸ் கமாண்டர் மட்டத்திலான பேச்சுவார்த்தையின் போது நாங்க தெரிவிக்கிறோம் என்று ஒரு பாசிட்டிவான சைனை சைனாவுக்கும் சொன்னது. இப்படி பிரச்சனை தீர்கின்ற இந்த தருணத்தில் பாத்தீங்கன்னா இந்தியா சீனா மீது மும்முனை தாக்குதல் ஏற்படுத்து. மும்முனை தாக்குதல் என்னன்னு முதல்ல சொல்லிருங்க. ஒன்னு ராஜாங்க ரீதியான தாக்குதல். ராஜாங்க ரீதியான தாக்குதல் அப்படின்னு கேட்டீங்கன்னா சீனா ராஜாங்க துறையிலிருந்து இந்தியாவுக்கு ஒரு கோரிக்கை வைப்பாங்க. என்ன கோரிக்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணமா இந்த தைவானுடைய தேசிய தினத்தை நீங்க கொண்டாடாதீங்க அப்படின்னு சீனா சொல்லுகின்ற போது இந்தியா அதையெல்லாம் காதலே வாங்காம அந்த தேசிய தினத்தை இந்திய மக்களும் இந்திய ஊடகங்களும் கொண்டாடுவதற்கு இந்தியா வழிவகை செய்தது இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா ராஜாங்க தாக்குதல். அதாவது சீனா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அத காதலியே வாங்கறது கிடையாது. இதுதான் பாத்தீங்கன்னா ராஜாங்க ரீதியான தாக்குதல். இப்ப ஐநா மன்ற வரைக்கும் போறாங்கன்னு வச்சுங்க, சீனாவுக்கு எதிராக செயல்படுவது. ஏங்க கல்வான்ல பிரச்சனை வந்து தீரப்போதுங்க, சீனாவுக்கு எதிராக எதையும் செய்யாதீங்க ஐநாவில் அப்படின்னு சீனா கேட்டுக்கிடுச்சுன்னா அங்க கூட செவி சாய்க்காம சீனாவுக்கு எதிராக செயல்படுவதுதான் பாத்தீங்கன்னா இது ராஜாங்க ரீதியான தாக்குதல். ரெண்டாவது தாக்குதல் பாத்தீங்கன்னா வர்த்தக ரீதியான தாக்குதல். உங்களுக்கு நல்லாவே தெரியும் வெளிநாட்டு முதலீடுகள்ல வந்து
சீனாவுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காக பத்து விழுக்காடு வந்து அந்நிய முதலீடாக இருந்தாலும் சரி, அதை விட குறைவான முதலீடுகள் இந்தியாவில் செய்யப்பட்டாலும் சரி, அதையும் நம்முடைய தொழில் பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறையின் பிரகாரம் பாத்தீங்கன்னா ஆய்வு செய்துதான் அனுமதிப்போம். அதனால சீன நிறுவனங்கள் நம்ம பக்கம் வந்துடக்கூடாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, தைவானுடன் நேரடி வர்த்தக ஒப்பந்தத்தை இப்பதான் நம்ம இந்தியாவே முன்னெடுக்க போகுது. இது பாத்தீங்கன்னா பொருளாதார மற்றும் வர்த்தக ரீதியான செம தாக்குதல், இரண்டாவது தாக்குதல். இந்த தாக்குதல்ல தான் பாத்தீங்கன்னா சீனா ஒவ்வொரு முறையும் கதறுது. அதனால இது இரண்டாவது தாக்குதல். மூன்றாவது ராணுவ ரீதியான தாக்குதல். மூன்றாவது ராணுவ ரீதியான தாக்குதல் இப்ப எங்கப்பா நடக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப சீனா பாத்தீங்கன்னா மலாக்கா நீர் இணைப்பை தான் பயன்படுத்துது. ஆண்டுக்கு 4 பில்லியன் டாலர் அளவுக்கு பாத்தீங்கன்னா ராணுவ வர்த்தக துறையாக இருந்தாலும் சரி, அதை தொடர்ந்து பொருளாதார வர்த்தக துறையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு போக்குவரத்தா இருந்தாலும் இந்த மலாக்கா நீர் இணைப்பை தான் பயன்படுத்துது. இந்த மலாக்கா நீர் இணைப்புல சீனாவுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்காகவும் அதன் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்காக பாத்தீங்கன்னா அமெரிக்கா, ஜப்பான், இந்தியா நான்காவதாக கோஸ் நாடுகள் இணைந்திருக்கின்ற ஆஸ்திரேலியாவும் கூப்பிட்டு வந்து இந்த மலாக்கா நீர் இணைப்புல போர் ஒத்திகையும் மற்றும் கப்பற்படை பயிற்சியும் செய்ய போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ராணுவ ரீதியான தாக்குதல், ராணுவ ரீதியான நெருக்கடி. இப்ப சீனாவில ஆண்டுக்கு 4 பில்லியன் டாலர் அளவுக்கு இந்த மலாக்கா நீர் இணைப்பை பயன்படுத்த முடியும். ஆனா இந்த கோஸ் நாடுடைய ட்ரில்லுக்கு பிரகாரம் சீனா இந்த மலாக்கா நீர் இணைப்பை பயன்படுத்துவது என்பது இந்தியாவுடைய அனுமதியை கேட்ட பிறகுதான் இது நடக்கும். ஏனென்று கேட்டீங்கன்னா இந்த மலாக்கா நீர் இணைப்பானது நம்ம நீர்வழி பாதையில் இருக்கிறதுனால இப்ப அதையும் நம்ம வந்து ராணுவ ரீதியாக நெருக்கடி கொடுத்து தடுக்க போறோம். இப்படி பிரச்சனை முடிவுக்கு வருகின்ற இந்த தருணத்துல பாத்தீங்கன்னா மும்முனை தாக்குதலை சீனா மீது நடத்துது. சீனாவுடைய ஊதுகுழல் தெரியுங்களா, குளோபல் டைம்ஸ் பத்திரிகை, அதனுடைய ஆசிரியர் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு இன்னைக்கு நன்றி தெரிவித்திருக்கார். அதாவது சீன ராணுவ வீரர் நம்ம பக்கம் வந்துட்டாரு, வழி தவறி வந்தாரோ அல்லது கவனக்குறைவாக வந்தாரோ, ஆனா இந்தியா அவருக்கு சிறப்பான ஒரு வரவேற்பு எல்லாம் தந்த மாதிரி சிறப்பான கவனிப்பு எல்லாம் கவனிச்சு அவருக்கு எந்த விதமான நெருக்கடியும் தராம பத்திரமாக சீனாவிடம் ஒப்படைச்சோம். அதுக்குத்தான் இந்த குளோபல் டைம்ஸ் பத்திரிகை ஆசிரியர் ஷி ஜின்ஜின் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சீன ராணுவ வீரரை பத்திரமாக சீனாவிடம் ஒப்படைத்தது என்பது பாத்தீங்கன்னா, அதாவது சீன கோரிக்கை ஏற்று எங்களுக்கு புதிய நம்பிக்கையும் புதிய உத்வேகத்தையும் தந்திருக்கிறது, இரு நாட்டு உறவு இனி வேகம் எடுக்கும், புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது என்று ஒரு பாசிட்டிவான சைனை பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்விட்டர்ல போட்டு வெளியிட்டிருக்கின்றார் இந்த குளோபல் டைம்ஸ் பத்திரிகை ஆசிரியர். இப்படி இந்தியா சீனா இரண்டுக்கும் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே பிரச்சனை தீர்கின்ற இந்த தருணத்தில் இந்தியா ஏன் மும்முனை தாக்குதல் நடத்தது அப்படின்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருக்கும். கல்வான்ல பிரச்சனை இன்னும் தீர்ந்த பாடு இல்லை, மனசுல வச்சுக்கங்க. சீனா வந்து கல்வான் பிரச்சனை தீர்ப்பதற்கு வைக்கின்ற கோரிக்கை இந்தியாவுக்கு நம்பிக்கை தரல. முதல் கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹை ஆட்டிடியூட்ல இருக்கின்ற கனரக ஆயுத எந்திரங்கள், அதாவது டேங்கி, ராக்கெட் லான்ச்சர், மிகப்பெரிய நகர்த்த முடியாதவற்றை எல்லாம் முதல்ல பின்னகர்த்துவோம் அப்படின்னு சீனா கோரிக்கை வைக்குது. ரெண்டாவது, இந்தியா கஷ்டப்பட்டு பிடித்த 33 மலைகளும் 7 இடங்களையும் ஸ்பாங்கூர் மலைப்பகுதியும் விட்டு இந்தியா முதல்ல பின்வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ரெண்டு கோரிக்கையும் இந்தியா ஏற்று செயல்பட்டால் சீனாவுடைய கையானது ஓங்கிவிடும். அதனால அந்த கோரிக்கையானது இந்தியாவுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. ரெண்டாவது, இந்தியா இன்னொன்னும் ஆசைப்படுது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லடாக் எல்லை பிரச்சனையானது தற்காலிக தீர்வே எனக்கு தேவையில்லை. அதாவது தற்காலிக தீர்வு என்பது பாத்தீங்கன்னா இப்போ இந்தியா மற்றும் சீன ராணுவர் மோதலுக்கு பிறகு வந்திருக்கின்ற பிரச்சனையை தீர்ப்பது மட்டும் இந்தியாவுடைய நோக்கமே கிடையாது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லையில நிரந்தர பிரச்சனையும் நிரந்தர தீர்வும் தேவை. அதை நோக்கித்தான் இந்தியா இன்றைக்கு மூவ் பண்ணுது. அதனாலதான் சீனாவுக்கு தைவானுடைய வர்த்தக ஒப்பந்தம் வேண்டாம் வேண்டாம் என்று சீனா சொல்லுகின்ற போதும் சரி, இந்தியா எல்லையில சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை கொழுந்து விட்டு எரிகின்ற போதெல்லாம் தைவான் காடை எடுக்காத இந்தியா இன்னைக்கு திடீரென எடுத்திருப்பதனுடைய மர்மம் இதுதான். இத்தனை ஆண்டுகளும் கோஸ் நாடுடைய ட்ரில்ல ஆஸ்திரேலியாவை சேர்க்காத போது ராணுவ ரீதியான நெருக்கடி எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்காகத்தான். சீனாவை எப்பவுமே நம்ப முடியாது. அதனால எல்லை பிரச்சனை என்பது நிரந்தர தீர்வுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். நிரந்தர தீர்வு ஏன் இந்தியா எதிர்பார்க்குது? அடிக்கடி எல்லையில் பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டே இருந்தாலும் வச்சுங்களேன், அதற்காக செலவழிப்படுகின்ற தொகையானது மிகப்பெரியதாக இருக்குது. இந்தியா பாத்தீங்கன்னா வெறுமனே கொஞ்சம் மக்கள் தொகை கொண்ட நாடு கிடையாது, எக்கச்சக்கம், அதாவது 137 கோடி பேர் கொண்ட மக்கள் தொகை நெருக்கம் மிகுந்த நாடு. இவ்வளவு மக்கள் தொகை கொண்ட நாட்டில்
நம்ம வெறுமனே எல்லை பிரச்சனை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்ப பார்ப்பது? அதனாலதான் இந்தியா ஒரு பிரச்சனையை தொடங்குது என்றால் அந்த பிரச்சனை அடியிலிருந்து முனை வரைக்கும் முழுமையான தீர்வு எட்டும் வரை சீனாவுக்கு நெருக்கடி தரணும். அதாவது எல்லை பிரச்சனை நிரந்தர தீர்வாக இருக்க வேண்டும். தற்காலிக தீர்வை நோக்கி இந்தியா இப்பொழுதுக்கு செவி சாய்க்கல. அதனாலதான் திபெத் காடையும் கையில் எடுக்கிறாங்க, தைவான் காடையும் கையில் எடுக்கிறாங்க, கோர்ஸ் நாட்டுடைய கூட்டமைப்பையும் பலப்படுத்துறாங்க, ஐநா வரைக்கும் போறாங்க. அதனால்தான் இந்தியா பாத்தீங்கன்னா மும்முனை தாக்குதல் இப்போது தொடங்கி இருக்கிறது. வெறுமனே கல்வான் பிரச்சனையை மட்டும் முன்வைத்து இந்த ஏழு கார்பஸ் கமாண்டர்கள் மட்டத்தான பேச்சுவார்த்தை நடக்கிறதா, இல்ல இந்தியா நிரந்தர தீர்வை தான் எதிர்பார்க்குது என்ற கோரிக்கை சீனாவிடம் இந்தியா வைத்திருக்குதா இல்லையா? இது எல்லோருக்கும் நியாயமா எழுகின்ற கேள்வி. ஆமாங்க, இந்தியா சீனாவிடத்தில் அந்த கோரிக்கை வைத்திருக்கிறது. எல்லையில பிரச்சனை நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும். இனி சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் பாத்தீங்கன்னா எந்த எல்லை பிரச்சனையும் இருக்க கூடாது. இந்தியா அழகா கோடிட்டு காட்டியது சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் எல்லை பிரச்சனை கிடையாது, கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் எல்லை பிரச்சனை கிடையாது. இப்படி பெரிய பெரிய நாடுகளாக இருக்கின்ற எல்லா நாடுகளும் எல்லை பிரச்சனை அமைதியான முறையில் தீர்க்கப்பட்டிருக்குது. ஏன் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் எல்லை பிரச்சனை நிரந்தர தீர்வு ஏற்படக்கூடாது என்று இந்தியா ஏற்கனவே சீனாவிடத்துல பாத்தீங்கன்னா இந்த கோரிக்கை வைத்திருக்கிறது. சீனாவிடத்துல இந்தியா வைத்த கோரிக்கை இதுதான். சீனா எதெல்லாம் எல்லையில உங்க பகுதி என்று உரிமை கொண்டாடுகின்றீர்களோ அந்த பகுதியினுடைய பொலிட்டிக்கல் மேப்பை எங்ககிட்ட கொடுங்க. நீங்க கோடிட்டு காட்டுகின்ற அந்த இடம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருவேளை இந்திய பகுதிகளோ அல்லது நீங்க சொல்ற மாதிரி உண்மையா உங்க பகுதிகளோ ஆராய்ந்து அதற்கு பிறகு எல்லை பிரச்சனை ஒரு முழு தீர்வுக்கு எட்டப்படலாம் என்று இந்தியா தான் பாத்தீங்கன்னா முதல் முதலாக உங்களுடைய அரசியல் பொலிட்டிக்கல் மேப்பை எங்களுக்கு போட்டு கொடுங்க என்று கேட்டது. ஆனால் சீனா அதற்கு மறுப்பு தெரிவித்து என்ன சொல்லிட்டாங்க கேட்டீங்கன்னா, என்னங்க எதுக்கு பொலிட்டிக்கல் மேப்லாம் நீங்க கேக்குறீங்க, 1959 வந்து நாங்க ஒரு முடிவெடுத்தோம். என்ன கேட்டீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் லடாக் இந்த பகுதியில் அத்தனையும் சீனாவுக்கு சொந்தம் என்ற நிலைப்பாடல் தான் இருக்கும். நீங்க எதுக்கு எங்ககிட்ட வந்து பொலிட்டிக்கல் மேப்பை எங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? எங்களுடைய பொலிட்டிக்கல் மேப் என்பது இதுதான், இந்த ஒப்பந்த பிரகாரம் தான் நாங்க செயல்படுவோம். நீங்க வந்து தன்னிச்சையாக லடாக்கை பிரிப்பதோ காஷ்மீரை பிரிப்பதோ அருணாச்சல பிரதேசம் உங்களுதுன்னு சொல்றதோ நாங்க ஏற்க மாட்டோம் என்று சீனா ஆனது இந்த பொலிட்டிக்கல் மேப்பை கொடுங்க என்று கேட்ட பிறகு அடம் பிடித்த பிறகுதான் இது கண்டிப்பாக நிரந்தர தீர்வுக்கு வராது, நாங்க ஆரோக்கியமாக பிரச்சனையை தீர்க்கலாம் என்று பார்த்தால் சீனா அடாவடி அடிக்கிறது. அதாவது பேச்சுவார்த்தை போது அந்த பேச்சுவார்த்தை மூலமாக நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதற்காக பொலிட்டிக்கல் மேப்பை இந்தியா கேட்குது. ஆனா சீனா அதையெல்லாம் தராம கல்வான் பகுதி எங்களுது, அருணாச்சல பிரதேசம் எங்களுது என்று அடம் பிடிக்கின்ற பொழுது இந்தியா இந்த பிரச்சனை தீர்வுக்கு வரணும்னா இந்த மும்முனை தாக்குதல் அவசியம் என்று நினைக்குது. அதனாலதான் இன்னைக்கு தைவானுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை இந்தியா முன்னெடுக்க போகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமா இந்தியா அறிவிக்கவில்லை, அதற்குள்ளாவே சீனா கதறான். ஆனா இன்னும் தைவானுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்ய போறோம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தால் சீனா எந்த அளவுக்கு கதறுவான் பாருங்க. அதனால் இந்தியா முன்பு எப்போதும் இல்லாம, அதாவது கல்வான்ல பிரச்சனை கொழுந்து விட்டு எரிகின்ற போதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா உக்கிரமான மும்முனை தாக்குதலை தொடுக்காமல் இன்றைக்கு தொடுக்குது என்று கேட்டால் எல்லை பிரச்சனை நிரந்தர தீர்வாக இருக்க வேண்டும். சீனா அடாவடித்தனம் என்று சொல்லப்படுகின்ற லடாக் மற்றும் அருணாச்சல பிரதேசம் எங்கிருது என்று சொல்லுகின்ற விஷயத்தை கைவிடணும். இந்த இரண்டுக்கும் தான் பாத்தீங்கன்னா இந்தியா இன்றைக்கு மும்முனை தாக்குதலை தொடுத்திருக்கிறது. தோழர்களே, இன்னொரு நல்ல விடயத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.